அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவலின் அடிப்படையில் பிலிப்பைன்ஸில் தாக்கிய ராய் புயலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆன இந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து பிலிப்பைன்ஸை மிக கடுமையாக தாக்கியிருக்கு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை நேற்று எடுக்கப்பட்ட புயல் தான். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைந்து மிக அதிகமான கனமழையை கொடுத்திருந்த அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிர புயலாக மாறியது. கரெக்டாக சியாகார் என்ற பகுதிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாகாஸ் தெற்கு தீவான மாண்டோவா இது போன்ற பகுதியெலாம் வந்து மிக அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிக அதிகமான சேதாரம் அப்படின்னா இந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் எந்த அளவுக்கு அந்த பகுதிகளை மிக சூறையடையிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக பிலிப்பைன்ஸோட இந்த தாக்கம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏற்படாத மிகப்பெரிய தாக்கத்தோடு ஒப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்தாலும் வந்து இப்போ அதிகமான இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 21 பேர் இறந்து போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புயல் ராய் புயலால் தாக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு புயலோட தாக்கம் இருக்குது, இது அனைத்தும் வீடியோ காட்சிகளோட பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆலோசன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பிலிப்பைன்ஸ் கிளைமேட் சேஞ்சஸால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட எதனான்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தான் சொல்கிறாங்க. வருடத்திற்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 புயல்கள் தாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 புயல்களும் மக்களை வந்து கடுமையாக சேதத்தை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லப்போனால் விளைநிலங்கள், வீடுகள், கட்டிடங்கள்லாம் வந்து நிறைய சேதாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக விளைநிலங்கள் தான் வந்து மிக அதிகமான சேதாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 300,000 பேரை வந்து மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் 300,000 மக்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் 18,000 மக்கள் வந்து மிகப்பெரிய இன்னலுக்கு சிக்கியிருக்காங்க. 18,000 மக்களை மீட்க முடியாமல் வந்து தவிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவலையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த புயலோட தாக்கம் தான் இந்த புயலில் ஃபஸ்ட்டு எங்கே தாக்கச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேர்கால் பகுதி தாங்க. சேர்கால் பகுதியில் தாக்கும் போது தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வேகத்தில் வியாழக்கிழமை நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் பல பகுதியில் பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மின்சாரம், உணவு எதுவுமே இல்லாமல் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்னலுக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தாலும் வந்து இந்த புயல் எந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கணும் அவங்களை எதிர்பார்க்கல. அவங்க ஆல்ரெடி என்ன 160 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பர்டிகுலராக இந்த புயல் பார்த்தீங்கன்னா 190 கிட்டத்தட்ட சம்டைம் பார்த்தீங்கன்னா 200-210 கிலோமீட்டர் வேகத்திலையும் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமைக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 150 கிலோமீட்டர் கீழே குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேரிட அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மார்க் டிம்பிள் கூறும்போது வந்து நாங்கள் 18,000 பேர் உடனடியாக மீட்கிறதுக்காக எங்களுடைய ராணுவம், காவல்துறை, கடலோர காவல்துறை எல்லாமே இணைந்து உடனடியாக மீட்பு பணியில் இறங்கணும். அப்படி மீட்பு பணியில் இறங்கினாலும் வந்து பல சிக்கல்களை மேற்கொண்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரெக்டாக எங்களால் போய் அங்கே சேர முடியல. சேர முடியறது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னல்களை சந்தித்து மக்களை வந்து நாங்கள் மீட்டு கொண்டு தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக அவர் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆரிகோலா மற்றும் சியாஸ் தீவுகள்லாம் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தெற்கு பகுதி, மத்திய பகுதி இதுதான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் தான் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தெற்கு தீவான மாண்டோவை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வீடுகளில் கூரைகளில் வந்து ஒன்று கூட இப்போ இருக்கிற இடமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு மிக ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக உங்களுக்கு எதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க தெரியும். அமெரிக்காவில் தாக்கிய அந்த புயலோட சேதம் பார்த்தீங்களா, வீடுகளே இல்லாத அளவுக்கு தரைமட்டமாக ஆக்கி போன அந்த கிட்டத்தட்ட 100,000 வீடுகளுக்கு மேலே காணாமல் போச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பிலிப்பைன்ஸில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிக கோரமான ஒரு புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாகாண பேரிடர் அலுவலகம் கூட மிக அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பர்டிகுலராக கரையோர மக்கள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கடலில் இருக்கிற நீர் எல்லாமே வந்து உள்ளே புகுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடலில் இருக்கிற நீர் உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இன்னுமே அந்த 18,000 மக்கள் நாங்கள் சொன்னோம் இல்லையா, அதனால் அந்த 18,000 பேர் மீட்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு மார்க் டிம்பல். பிலிப்பைன்ஸில் தாக்கப்பட்ட இந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து எடுக்கப்பட்ட காட்சி, வான்வெளியிலிருந்து எடுத்திருக்காங்க. இது கீழே நீங்கள் பார்க்குறீங்கள, கீழே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும்போது பாருங்கள். இந்த தள்ளி போக போக கீழே பார்க்குற எல்லாமே கடலோட பகுதிகளாக நினச்சிடாதீங்க, அது எல்லாமே விவசாய நிலங்கள் அந்த அளவுக்கு தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றாங்க. விவசாய நிலங்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குட்டி குட்டி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தனி தீவாக காட்சி அடிக்கப்பட்டிருக்கு. எங்கேயுமே வந்து சாதாரண ஒரு தரைமட்டமே பார்க்க முடியாத அளவுக்கு அனைத்து ஏரியாவும் வந்து மூழ்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு வருடம் வந்தாலும் இந்த வருடம் மிக அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு. அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் அனைத்தும் வந்து கடல் போல காட்சி அளிக்கிறது. ஒவ்வொரு ஏரியாவும் வந்து ஏற்கனவே அவங்க தீவு தான், அதோடு ஒவ்வொரு வீடுமே தீவு போல காட்சி அளிக்கிறது. அந்த அளவுக்கு மிக அதிகமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுடைய கற்பனை கொண்டு வரதுக்காக இந்த காட்சி பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரை பாருங்கள், அப்படி கிழித்து இருந்து அப்படி பறந்து போகிற இந்த காட்சி
காட்சி தாங்க. எப்படின்னா எந்த அளவுக்கு வேகம் இருக்கும், இதே மாதிரி தான் எல்லா வீடும் எல்லா ஏரியாவிலும் மேற்கூரைகள் வந்து கிழித்தெறிந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேற்கூரைகள் மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற மரங்கள் நிறைய வேரோடு பிடுங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 2 லட்சம் மரங்களுக்கு மேலே இருந்துட்டோம், நிறைய தென்னை மரங்கள் இருந்துட்டோம், நிறைய வீடுகள் காங்கிரீட் வீடு கூட இடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காற்றில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா சியரகோல் எடுக்கப்பட்ட காட்சி தான், இது வந்து ஒரு ஐஸ்லாண்ட் எடுக்கப்பட்ட காட்சி தான். எந்த அளவுக்கு அந்த மலையோட வேகமும் அந்த புயலோட தாக்கமும் அந்த வீட்டுக்கு வெளியில் பாருங்க, ஒரு கார் தெரியுது, அந்த காருக்கு வெளியில் அந்த அளவுக்கு ஒரு புயலோட தாக்கம் இருக்கு. சப்போஸ் ஒரு இமேஜின் பண்ணி நம்ம வீட்டில் திடீர்னு வெளியில் வரும் இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் நம்ம அடுத்த டைம் நம்ம உயிரோடு இருப்போமான்ற சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சியார்கோ மாண்டோவி அந்த பகுதி தான் வந்து மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இதனால் கடல் அலைகள் வந்து ரொம்ப எழுந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகள் பார்க்கும்போது தெரியும் கடலோரம் இருக்கிற அந்த மக்களுக்குள்ளே எந்த அளவுக்கு தண்ணி வீடு புகுந்திருக்குன்னு சொல்லிட்டு கடலில் எந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து அந்த அலைகள் எழுந்திருக்கிறத பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய காட்சிகள். அது இல்லாமல் கடலோர காட்சிகள் மட்டும் இல்லாமல் மக்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளிருக்காங்க. மக்களை வெளியேற்றப்படுகிற 18,000 பேர்னு சொல்லலையே, அந்த கடலோர காவல்படலாம் இது எல்லாமே ரெஸ்கியூட்டிவ் எல்லாமே வந்து இமீடியட்டாக செயல்பட்டுருக்காங்க. அப்படி செயல்படும் போது அப்படி இருந்தும் நிறைய உயிர்கள் நாங்கள் இழந்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில்லும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. வீட்டை விட்டு வர முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி பரிதாபத்துக்குரிய நிலைமையில் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ காட்சி பார்க்கும்போது ஒரு மாத குழந்தைங்க, அந்த ஒரு மாத குழந்தைய இந்த பேரிடர் மீட்பு குழு வந்து மீட்டு கொண்டு வர காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாத குழந்தை அந்த அம்மா வங்கியை விட்டுட்டு ஃபஸ்ட்டு குழந்தையை மட்டும் காப்பாற்றி கொண்டு வராங்க. இது பேங்க்லாங் டேப்லூன் அப்படின்ற பிளேஸில் தாங்க, இந்த கேப்லான் அப்படின்ற பிளேஸில் தான் இன்னும் அதிகமான தாக்கம். இங்கே இங்கே வந்து ஃபஸ்ட்டு மாடி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மாடிக்கு மேல் அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓவராலாக பிலிப்பைன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழையோட தாக்கம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கலாம், இப்போ இருந்து இந்த புயல் வேறு எங்கே பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக 19 தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஓரம் இருக்கிற ஒரு குனாம் அப்படின்ற பிளேஸை தாக்குது. கியூனாம் பிளேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்படியே கடலோரமாக ட்ராவல் பண்ணுது. கடலோரமாக ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா 21 தேதி ஆங்காங் பிளேஸை தாக்குது. 21 தேதி ஆங்காங்கை தாக்குது. ஆங்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தைவானை தாக்குது. இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது 21 தேதிக்கு அப்புறம் தான் வந்து இந்த மிகப்பெரிய புயல் வலு வந்து குறைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வலு குறையிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த புயல் ஓய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 தேதி நேரடியாக சேதத்தை விளைவிக்க ஆரம்பித்த இந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பித்து 21 தேதி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சேதத்தை விளைவிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி திருப்பி சொல்லப்படுகிற ஒரே விஷயம்தான் எல்லாமே அரிய நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அரிய நிகழ்வாக தான் இருக்குது. எப்போவுமே இல்லாத அளவுக்கு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை நோக்கி தான் வரும். ஆனால் இப்போ இந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று கூட என்னோடய வீடியோவில் தெளிவாக போட்டிருந்தேன், அப்படியே விலகி ஆப்போசிட் சைடில் போகுது. வியட்நாம் இந்த சைடு தான் போகுது. ஆக்சுவலாக இந்த புயலை இந்த பக்கம் வர வேண்டியது வளைஞ்சு அந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் நோக்கி போயிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாட்டு நோக்கி வர வேண்டிய புயல், அதாவது காற்றின் திசை சரியாக இருந்தால் எல்லாமே வழக்கத்திற்கு மாறாக கிளைமேட் சேஞ்சஸ்னால அப்பாறுபட்டு நடக்குது. அதனால் இந்த இடத்துல தான் சேதம் விளைவிக்குன்னு சொல்லி இன்றைக்கு அப்புறம் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, மழையும் இதுக்கப்புறம் கெஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் ஒரு மாதிரி பிலிப்பைன்ஸ் நேரில் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமன் சேனல், நன்றி, வணக்கம்.